ஆமாம், சாந்தி தவத்தை சாந்தியாக செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நிச்சயம். அந்த சூட்டை குறைச்சிக்கிட்டாலே ஆமாம், குழப்பங்கள் நிறைய குறை. நிறைய நேரத்தில் ஆரம்பத்தில் எப்பொழுதுமே இந்த மாதிரி வரும். ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, சூடு அதிகமாக இருக்கும் பொழுது தூக்கம் போயிடுதுன்றாங்க. தூக்கம் போனாலே வந்து உடல் இயக்கத்தில் மாறுபாடு, மெட்டபாலிசத்தில் நமக்கு ரசாயன மாற்றம் வந்துடுது. நம்ம இதை விட ஒரு எளிமையாக ஒரு குருவாக கொடுக்க என்ன நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னோம்னா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நல்ல, நாம் இப்போ யோசித்து பார்த்துட்டு இருந்தோம், சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்மளுடைய தியானத்தையே அது வந்து நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தையே மாற்றி விட்டுடும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சந்தேகம் வரும், சந்தேகம் வரும்பொழுது தெளிவுபடுத்திக்கணும். இப்போ தெளிவாச்சா? நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம். மகரிஷி இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்குறாரு, ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். தியானத்துக்கும் சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஆமாம் ஆமாம், நம்ம நீங்கள் நல்லவேளை நம்ம அன்றைக்கு பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி, நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்க. நீங்கள் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். ஆட்டோ சஜஷன், நம்ம தனியாக நம்மளே வந்து ஒரு சங்கல்பம் சொல்லிக்கிறோம். மகரிஷி இதை நம்ம வந்து ஒரு முறை சொன்னால் நாம் அதில் ஒரு தவம் செய்கிறோம். ஆமாம், அது கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம். என்ன தவம் தெரியுமா ஐயா? அது பஞ்சபூத நவகிரக தவம். பாருங்க மகரிஷி அவர் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எப்படி லிங்க் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பிளான் செய்து எல்லாமே அப்படியே இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கய்யா. அருட்பேராற்றல் கருணையினால் முதல்ல எதை சொல்கிறார் மகரிஷி? உடல் நலம். உடல் நலத்தை சொல்கிறாரா? உடல் நலம் அப்படின்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும், கரெக்ட், மாத்திருக்காரகன் பித்ருக்காரகன். சூரியன் வந்து பித்ருக்காரகன், சந்திரன் வந்து மாத்திருக்காரகன். அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் தான் உடல் நலத்துக்கு நம்ம யாரை இப்போ கூப்பிட்றோம்ப்போ? சூரியனும் சந்திரனையும் கூப்பிட்றோம். அடுத்தது நீள ஆயுள். நீள ஆயுள்னா யாரு? ஆயுள் காரகன் என்று சொல்லுகின்ற சனி. இப்போ மூணு பேர் வந்துட்டா. அடுத்தது நிறை செல்வம். இப்போ நிறை செல்வம்னு சொல்லும் பொழுது புதனும் வருவார், புதன் கண்டிப்பாக வந்துடுவார், அங்கே செவ்வாயும் வந்துடுவார், ராகுவும் வந்துடுவார். மூணு பேருமே வந்து அந்த நிறை செல்வத்தை கொடுக்குற கோள்கள் இவங்க பேருமே. அடுத்தது உயர் புகழ். உயர் புகழ் வந்து குரு, அவர் தான் நம்ம குருவும் அந்த குருவும், பிளானட் குருவும் நம்ம குருவும் தான். அடுத்தது மெய்ஞானம், யார் பார்த்தீங்கன்னா கேது. இப்போ பாருங்க, சூரியன் சந்திரனும் வந்துருச்சு, செவ்வாய் வந்துருச்சு, ராகு வந்தாச்சு, புதன் வந்தாச்சு, குரு வந்தாச்சு, கேதுவும் வந்தாச்சு. அப்போ நம்ம அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏழு கோள்கள், ரெண்டு நிழல் கிரகங்கள், ஒன்பது பேருடைய நன்மைகளும் நமக்கு, அது நெகட்டிவாக இருந்தால் கூட நாம் வந்து ஒரு அந்த நிலையில் இருந்துக்கிட்டு அந்த இது சொல்லும் பொழுது எல்லா கோள்கள்கிட்டருந்து நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு வந்துடும். பாருங்கள் என்ன ஒரு டெக்னிக் பாருங்கள். இதை நாங்கள் கூட சில இடத்துல கூட யோசிப்பேன், மகரிஷி ஒரு வேளை இதை வந்து மினி பஞ்சபூத நவகிரக தவமா நமக்கு கொடுத்துருப்பார் இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். சாமிஜி வந்து பஞ்சபூத நவகிரகத்தை வந்து அதாவது யாரு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. ஆமாம் ஆமாம், இதுக்கு என்ன வேண்டியிருக்கு? இப்போ பாருங்க, இப்போ நம்ம யோசிச்சு பார்த்த மாதிரி அது வார்த்தைகள் தானே. ஆமாம், ஆனால் அவர் வார்த்தைகளாக வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காரானா? இல்லை, அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த உயிர் எங்க கொடுத்திருக்கிறார் பாருங்க, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோள்களையும் இந்த சங்கல்பம் அப்படிங்கறதுலன்னா தினமும் தினமும் நம்ம போய் நவ கோள்களை சுத்தி சுத்தி இருக்கோம். அதுதான், அதுவும் என்ன, கோயிலுக்கு போனோம்னா ஒன்பது முறை தான் சுத்த முடியும். அதுக்கப்புறம் சுத்தறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடைக்காது, போதும் டைம் ஆயிடுன்னு வந்துடுவோம். இது உக்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் சுத்திட்டு இருக்கலாம், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது சுத்தலாம். நீங்க ஒன்பது முறை சுத்தும் பொழுதும் இப்போ நீங்கள் ஒன்று ஐயா, நம்ம இங்கே பேசும்பொழுது நம்ம மனசை திறந்து பேசணும்.
அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் மனசை தவிர்த்து பேசணும்னு சொல்றது வந்து யாருக்கு யாருக்குன்னா இதை பார்க்கறவங்களுக்கு தான். இப்போ நவகிரகத்தை போய் நம்ம வந்து சுத்துறோம் இல்லையா, சுத்தும் பொழுது எத்தனை பேர் வந்து எனக்கு இந்த கோள்கள் கிட்டேந்து இருக்கிற ஏதாவது எனக்கு வந்து எதிர்வினைகள் எனக்கு வாழ்க்கையில கர்ம வினை பதிவுகளின்படி இருந்ததுன்னா எனக்கு அதை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம அந்த எண்ணத்துல சுத்துறோம். சுத்தும்போது என்ன பண்றோம், ஒன்னு உங்களுடைய எண்ணம் அந்த ஒரு எண்ணிக்கையில போய் நிக்கிறதே தவிர நீங்க எதை நினைச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணீங்களோ பிரார்த்தனை பத்துல அஞ்சு பேருக்கு அது மாதிரி போகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கோள்கள் மேலேயே வந்து திட்டுறோம், என்னுடைய போராத கிரகம் அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இதை விட ஒரு எளிமையாக ஒரு குருவாக கொடுக்க என்ன நம்ம யோசிக்கிறோன்னு சொன்னோன்னா, இப்போ அவர் எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லுங்கள், இந்த மாதிரி போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்பரை பார்த்துக்கிட்டே சுற்றிட்டு இருப்போம். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொன்று அதில் அப்படியே வரும்போது ராகுக்கு இது வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே என்ன ஆகிடும், ராகுக்கு எது எனக்கு இப்போ சரியில்லை இல்லையா அப்படிங்கிறதுல போய் மாட்டிக்குவேன். ஆமாம். ஸோ அதில் மாட்டிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவேன், அந்த ஞாபகத்திலே தான் இருந்துட்டு. நிச்சயமாக நிச்சயமாக எதுவுமே இல்லாமல் ஒரு அழகாக வார்த்தைகளை கொடுத்துட்டு இப்போ நிறை செல்வம் அப்படின்னு சொன்னால் என்ன, இங்கிருந்து உதடு அசைந்தாலும் குரல் இங்கிருந்து வந்தாலும் அதனுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாபிலிருந்து தான் அது ஆரம்பமே ஆகுது. அப்போ அங்கிருந்து தான் அந்த ஒலி எழும்புகிறது. அப்போ அந்த ஒலி எழும்புற இடத்துல இருந்து அதனுடைய அதிர்வுகளை அந்த நிலையில இருந்துக்கிட்டு இந்த ஒரு நமக்கு நாமே ஒரு சங்கல்பத்தை ஆட்டோ சஜஷன் நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நிச்சயமாக நிச்சயமாக ஒரு ஒரு உடல் செல்லும் அதிருது. கண்டிப்பாக கண்டிப்பாக அதிரும். நீ இப்போ நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க, அதனால தான் அதை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லா அன்பர்களுக்கும் அது வந்து, அதாவது எல்லா அன்பர்களுக்கும் நிச்சயமா இது நடந்துட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் என்ன ஆகுது தெரியும், இப்போ வந்து அந்த நடக்கிற ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், இந்த நடக்கிற விஷயத்த மற்றவங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அது பண்ணக்கூடாது, மெயின் இது பண்ணக்கூடாது. அது அதுதான், ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லணும் நம்ம தனி, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இது. இதை வந்து நம்ம வந்து எனக்கு இப்படி இருக்கு உனக்கு இருக்குன்னு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கர்மாக்கள் இருக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு ஃபேவர் பண்ணலாம், எனக்கு வந்து ராகு அன்ஃபேவராக இருக்கலாம், எனக்கு சாதகம் இல்லாத கோல் ராகு இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ராகு சாதகமாக இருக்கலாம். அவர் ஒரு ராகு தான், அவர் ஒன்று தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் இறைவனுடையது, அது மாறும். அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இப்படி இருக்கு உனக்கு இப்படி இருக்குன்னு இதை சொல்லக்கூடாது. இதை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அதுதான், அதுதான் நம்ம இது ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலே பார்த்தது தான் நம்ம இப்போ பேசிக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆரம்பத்தில் எப்பொழுதுமே இந்த மாதிரி வரும். ஆரம்பத்தில் மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் ஆகிட்டு நல்லா அப்படியே தவம் செய்துட்ருக்கோன்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அங்கே வந்துடும், என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது சிக்கிக்கிறோம் அதுக்குள்ளாரி. இன்னொன்று கூட ஐயா, சில அன்பர்கள் கேட்குறாங்க பாருங்களேன், ஐயா நான் வந்து தவம் செய்கிறேன், தவம் செய்தால் வந்து வந்து உடல் சூடு அனுபவத்துல. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த மெடிடேஷன் பண்ணதுனாலதான் எனக்கு இது வந்து வந்துருச்சோ, திருப்பியும் அதே வந்த எது சந்து ஏகம், நான் நேத்து போய் வந்து நல்லா படம் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், ஏதோ ஒரு சாப்பாடு விட வேற எதுவுமா சாப்பிட்டுருப்பேன், ஆனா கடைசியில பார்த்தோன்னா தியானம் பண்ணதுனாலதான் வந்து சூடாகுது அப்படிங்கிறது ஒரு, அதைத்தான் சொல்றேன் ஆனா கண்டிப்பா இப்ப மகரிஷி வந்து அதுக்குதான் அற்புதமா நமக்கு தவத்திலேயே வெவ்வேறு விதமான தவத்தை கொடுத்துட்டாரு. ஆமா,
எந்தெந்த தவம் செஞ்சா அப்படியே சூடு ஆனாலும் கூட என்ன தெரியும் அவருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எந்த எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது, சந்தேகமும் வருங்கிறது தெரியும். ஆமா அவ அப்படி சொல்றீங்க, நீங்க சந்தேகமும் வரும், நிச்சயமா வரும், எவ்வளவு பண்ணாலும் சந்தேகம் வரும். அதனால வரும்பொழுது என்ன செய்யலாம்னா அதுக்காக தான் பார்த்துட்டு, கண்ணா நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, அப்பப்ப சாந்தி யோகம் சிறப்பு சிறப்பு நடக்குது பாருங்க. இது ஆமா, இது மகர் இப்போ மகரிஷி வந்து இந்த சாந்தி தவத்தை ஒரு உயர்ந்த எண்ணத்துல இந்த சாந்தி தவத்தை கொடுக்கிறார். இப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து அடிப்படை ஒரு மனிதனுக்கு பண்புல வந்து அடிப்படை பக்தி வரணும்னா பக்தி யோகத்தை முதல்ல கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருப்பா, நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருப்பா, அவரு தான் எல்லாம், அவரு தான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி நம்முடைய மொத்த ஆற்றலையும் இந்த தவம் ஏதாவது செய்தாலும் அப்படி மேல் நோக்கி தான் போறோம். அப்போ அது ஒரு சில பேருக்கு வந்து அந்த மேல் நோக்கி போகும்போது அந்த உஷ்ணம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை சமன்படுத்துறதுக்குத்தான் இரவில் வந்து மகரிஷி வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த சாந்தி தவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப ஒருவேளை ஒரு சில பேருக்கு அந்த உஷ்ணம் உண்மையிலேயே தவத்தினால ஏறி இருந்தால் இந்த சாந்தி தவம் செய்யும் பொழுது அது வந்து சமன்பட்டுருது. அப்போ சாந்தி தவம் செய்ய மாட்டான் செய்யாது இருக்கணுக்குள்ள தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு ஒரு ஐயே. ஆ சாந்தி தவம்னா வந்து கீழ்நோக்கு தவம், கீழ்நோக்கு தவம் அப்படின்னு ஒரு இது வர ஒரு இது இருக்கு எனக்குள்ளாரியே, நானே என்ன பண்ணிக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, அந்த அந்த என்ன நீங்க சொல்ற மாதிரி மேல் நோக்கியே இருக்கணும். என்ன செய்யும் மண்ட சூடுதான், அவ்வளவுதான், நிச்சயமா அதுதான். அப்போ இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் இந்த சாந்தி தவம் நம்ம செய்துட்டோம்னா இப்ப நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேலன்ஸ்டா தெரிஞ்சது அவ்வளவுதான், எல்லாத்தையும் வந்து இதையும் பேலன்ஸ் செய்யறதுக்காக அழகா வந்து உடம்பு சூடானாலும் பரவாயில்ல, நீங்க அப்பப்ப இந்த சாந்தி யோகத்தை செய்துட்டீங்கன்னா அந்த தடங்கள் இல்லாம போயிட்டு இருக்க முடியும். ஏன்னா மூளைக்கு சூடு வந்து பல காரணத்துல இருக்கலாம் எதோ எதையோ யோசிக்கிறேன். யோசிக்கும் போது நிறைய என்ன வீட்லயும் நிறைய பார்த்தா சூழ்நிலைகள், குடும்பத்துல சூழ்நிலைகள் இருக்கலாம், சூடாக தான் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப தவம் செய்தா மட்டும் இல்ல இதனாலேயே சூடாகுது, ஆனா சாந்தி தவம் செய்தோம்னா அப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ், இது மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். மற்ற ஒரு விவகாரங்கள்னால உடல் உஷ்ணம் ஆயிட்டிருந்தாலும் இந்த சாந்தி தவம் படத்துல என்ன ஆயிடுது, அதுவும் சமன் ஆயிடுது. அதை வந்து அப்போ புரிஞ்சுக்கணும், சாந்தி 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 வந்து சாந்தியாக தியானத்துக்கு மட்டும் சாந்தி இல்லை, கரெக்ட் கரெக்ட். குடும்பத்துல என்னதான் இருந்தாலும் உனக்குள்ளார என்னதான் ஆகியிருந்தாலும் அதுக்கும் சாந்தி அப்படிங்கறது அற்புதமா அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கிரேட் மெடிடேஷன் அது சாந்தி தவம். இன்னொன்று வந்து அந்த சாந்தி தவத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பண்ணும்பொழுது, இப்போ அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டி வரை உங்ககிட்ட நான் ஒரு அட்வைஸ் கேட்குறேன். இன்னைக்கு உலகத்தில் வந்து எந்த விதமான ஒரு எந்த இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சென்டர்ஸ் அண்ட் ஆன்மீக மையங்கள் இருக்கே, எந்த இடத்துலையுமே இந்த சாந்தி தவம்ன்றது ஒன்று இல்லை இல்லை நிறைய இடத்துல பார்த்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மேல் நோக்கினது தான் இருக்கும். அதை வந்து இன்னொன்று இப்படி சொல்றாங்க பகிர்ந்துக்கலாம், நீங்க கீழ் நோக்கி போறதுனால வந்து உங்களுக்கு தடையா வந்து நீங்க நினைக்க ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி ஆதரிச்சு பார்த்தோன்னா ஓகே அப்படி என்னால் போக முடிஞ்சதுன்னா, ஏன்னா இந்த பிசிக்கல் பாடிக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குதான். சாமிஜி சொல்லக்கூடியது அவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு, பிசிக்கல் பாடியை நீ கெடுத்துக்கிட்டு மேல போறதுங்கிறது நிச்சயமா முடியாது. அதனால இது கீழ்நோக்கு தவம் இல்லை. அவர் சொல்லக்கூடியது அதுதான், கீழ்நோக்கு தவமே கிடையாது. இதுதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து மற்ற இடங்கள்ல வந்து இத வந்து அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பொருளாக வந்து எடுத்துக்கப்படுது. ஆனா மகரிஷி கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அததான் முக்கியத்துவமா. அதுக்கு அதனாலதான் கேட்கறேன் நான், அதனாலதான் நான் கேட்கறேன் நான் அதை, ஏன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறாரு. இல்லைன்னா மகரிஷி அதை சாதாரணமா கொடுத்துருக்க மாட்டாரு. மகரிஷி அந்த இதுல சிக்கினாங்க இல்லையா, இந்த இதுல கிடைச்ச போது அப்பதான் உணர்றாரு. இந்த கவியில கூட எழுதுறாரு பாருங்க, இந்த பாட்டுல தவ வேகம் உடல் பலத்தை மீறும் பொழுது தடுத்திடவும் ஒரு வழி உண்டு, ஒரு அற்புதமான கவிதை பாருங்க. கடைசியில் சொல்றேன், நவயுகத்திற்கேற்றபடி வாழ்க்கையின் ஊடே எவ்வளவு அந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தைய, அதுவும் நவயுகத்துக்கு ஏற்றபடியும் பாருங்க. நவயுகத்துல அப்ப நவயுகம்னு அவர் சொல்லிட்டாரு, அந்தந்த காலத்துல படிக்கிற மக்களுக்கு அதுதான் அந்த நவயுகம்.
தவத்தின் மூலமா வருகின்ற உஷ்ணத்தையும் குறைச்சிக்கலாம். இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, தவம் நீங்க தவமும் பண்றீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு உஷ்ணம் ஏற்பட, அந்த உஷ்ணம் வேறதா நம்ம சாப்பிட்ட உணவு மூலியமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், தேவைய மன அழுத்தத்தில் இருக்கலாம், அந்த ஒரு விஷயமும் இதில் சரியாயிடுறதில்ல உங்களுக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஒன்று நினச்சி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரே தீர்வு சாந்தி தவம். உண்மையிலே ரியலி கிரேட். எங்க சந்தேகம் வரணும், இதை செய்தா இப்படி ஆகும் அப்படின்ட்டு எதுக்கு சந்தேகம் வரணும், வரக்கூடாது. ஸோ சாந்தி யோகம் இருக்கு, அவ்வளோதான். அது செய்தோனாலே அவ்வளோ கண்டிப்பாக நம்ம வந்து நிச்சயமா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க முடியும். அதே நீங்களே சொல்லிட்டீங்களே, சாந்தி தவத்தை சாந்தியாக தான் பண்ணும் பொழுது, அப்போ அது வந்து, அப்போ அந்த சாந்தின்றது வந்து அமைதி. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமானது, அந்த சாந்தி தவம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ வந்து சாந்தி தவம்னா அமைதி நம்ம சொல்கிறோம். இந்த அமைதி என்பது எதனுடைய சுபாவம் அப்படின்னு பார்த்தா மனசனுடைய சுபாவம். இந்த மனம் வந்து எப்போவுமே வந்து அமைதியைத்தான் நாடும். அதுக்கு பிடிச்சது அதுதான், அதுக்கு பிடிச்சது அது. மனசு இப்போ வந்து மகான்கள் சொல்வது வந்து மனதனுடைய சுபாவம் சுகம், சுகம்னு சொல்கிறாங்க. அப்போ அது சுகத்தை மட்டும்தான் நாடும் அந்த மனசு வந்து, வேற எதையும் சுக. இப்போ நாமளே ஒருத்தர் சொல்கிறோம்னு வச்சுங்களேன், நாளையிலேருந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும் பொழுது, கடவுளே எனக்கு நாளையிலேருந்து ஒரு 10 துக்கத்தை கொடுங்கன்னு நம்ம யாராவது கேட்போமா? நல்ல ஐடியா. ஒருத்தருமே கேட்க மாட்டோமே, எனக்கு 10 சுகத்தை கொடுன்னு நம்ம கேட்போம் கடவுள்கிட்ட. அப்போ இந்த மனசு சுகத்தை நாடுறது. ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க மகான்களுடைய இதில், ஒரு ஃபிலாசபியில, இந்த சுகம்னு சொல்றது 3 சுகங்கள் இருக்குன்றாங்க. சௌக்கிய சுகம், சந்தோஷ சுகம், ஆனந்த சுகம். அது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்களேன். ஆனா இந்த ஏன் இந்த இடத்துல எனக்கு இது ஒரு ஞாபகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதில் வந்து பாருங்களேன், ஃபிலாசபியில் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. சௌக்கிய சுகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து நம்ம போன வாரம் நம்ம மீட் பண்ணோம், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டீங்க, நானும் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு முடிஞ்சது. ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம திருப்பி ஒருத்தர் மீட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், எனக்கு ஏதாவது உடலில் சின்னதாக ஒரு தலைவலியோ ஒரு கோல்டு ஏதாவது இருக்கும், கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் என்ன ஏன் நல்லா இருக்கீங்களா, முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கேன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும்பொழுது, ஆமாயா இப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனையான்றேன், போன வாரம் நல்லா தானே இருந்தீங்க என்ன நீங்கள் கேட்குறீங்கல்ல, போன வாரம் நல்லா இருந்தேன் ஐயா, இந்த வாரம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கோல்டு வந்துருச்சு, ஒரு சின்னதாக ஃபீவர் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். அப்போது இந்த சௌக்கிய சுகம் என்பது உடல் சார்ந்தது. சரி, நேற்று நல்லா இருக்கும், ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் உடலிலே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, அது நிரந்தரம் அல்ல ஃபிலாசபியில் சொல்கிறது. ரெண்டாவது சந்தோஷ சுகம், இந்த மனசனுடைய சுபாவம் சந்தோஷம். அப்படி பார்த்தோம்னா இப்போ 24 மணி நேரமும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், இருக்கணும், ஆனா இருக்கணும், இருக்கோமா? இல்லை, மாத்தி வேணா சொல்லலாம். உண்மையிலேயே நல்லா இருந்தங்க, மூட் அவுட் ஆயிடுச்சுங்க, நல்லா இருந்தங்க, அவரு சந்திரப்பண்ண 20 மணி வரை என்ன அப்படியே இது பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லாதாங்க. அப்ப அத மாதிரி சொல்றாங்க இல்லையா, அப்போ அப்ப நல்லா தான் இருந்தேன், இப்ப இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்தோஷ சுகம் என்பது மனம் சார்ந்தது, அதுவும் நிரந்தரம் அல்ல அவங்க சொல்றாங்க. மூணாவது ஆனந்த சுகம், இந்த ஆனந்த சுகம் என்பது ஆத்மா சார்ந்தது, இந்த ஆத்மா எப்பவுமே நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கிறது ஆத்மா. அப்போ நீ ஆத்ம சுகத்தை தான் பிடிக்கணுமே தவிர, இந்த சௌக்கிய சுகத்தையும் சந்தோஷ சுகத்தையும் பிடிக்க கூடாதுன்னு ஃபிலாசபி வந்து நமக்கு சொல்றது. இந்த இடத்துல தான் மகரிஷி உடற்பயிற்சி உடல் சார்ந்தது, சந்தோஷ சுகம் நிரந்தரம் அல்ல அங்க சொல்றாங்க, இங்க சந்தோஷ சுகத்தை நிரந்தரம் ஆக்குவதற்கு தியானம். அப்ப சாந்தி தவம் வந்துருது. மூணாவது ஆனந்த சுகம் தான் நிரந்தரம்ன்றாங்க. இங்க ஆனந்த சுகத்துக்கும் மகரிஷி வந்து நமக்கு ஆத்ம தவம் என்று சொல்லக்கூடிய மௌனத்தை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, போ
எல்லா சுகமும் கிடைச்சிருச்சு. அங்க வந்து ரெண்டு நிரந்தரம் அல்ல, ஆத்ம சுகம் தான் நிரந்தரம் சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆத்ம சுகம் வர வரைக்கும் உன்னால வந்து உடல் சுகம் மன சுகம் நீ அதை கடந்து வரணும்பா. அப்ப கடந்து வரணும்னா உனக்கு வந்து அதுக்கும் சில அங்க வந்து உபதேசங்களை கொடுக்கிறார்கள். வேதாத்திரியத்திலே உபதேசத்தோடு உபாயத்தையும் கொடுக்கிறார். அப்ப அந்த உபாயத்தை கொடுக்கும்போது பாருங்க, அப்ப உடலுக்கும் நமக்கு சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, மனசுக்கும் சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, ஆத்மாவுக்கும் சுகமா இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி. உடல் மனம் ஆன்மா ஆன்மா. இப்ப ரெண்டு நடுவில் இருக்கு பாருங்க, நடுவில் ரெண்டு இது இருக்கு, உயிர்னு ஒண்ணு இருக்கு, குணம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப உயிருக்கு காயகல்ப பயிற்சி கொடுத்துட்டாரு, குணத்துக்கு அகத்தாய்வு கொடுத்துட்டாரு. இப்ப பாருங்க அப்போ நம்ம எப்படி இருக்கு, அவ்வளவு எல்லாமே வந்துருச்சே, எல்லா சுகமும் கிடைச்சு சொர்க்கலோ, அவ்வளவுதான். அப்போ அந்த சொர்க்கம் இங்கத்தான் இருக்கு நமக்கு. முறையில நமக்கு வந்து ஒரு அழகா ஒரு வடிவமைச்சு நமக்கு அதை கொடுக்கற. அப்ப இனிமேல் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த இது வந்து அந்த உடல் உஷ்ணன்ற பேச்சு பத்தி நம்ம பேசக்கூடாது, பேசக்கூடாது. சரி, அப்படியே அப்படி தேவை இருந்தாலும் கூட இன்னைக்கு எவ்வளோ உணவு முறைகளில் கூட நிறைய விஷயங்கள். இப்போ நல்ல வேலை அதை நீங்கள் சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. அது கொஞ்சம் இப்போ உணவு முறைகள் சொல்லும் பொழுது இப்போ இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா வந்து இன்னைக்கு நிறைய வந்து இந்த லைட்டில் தான் வேலை செய்கிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா அகல் விளக்கு இருக்கும். அப்படிலாம் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம் பார்த்தோன்னா உடலுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணாது. அப்போ அந்த காலத்தில் இப்போ பாருங்க, எப்போ பார்த்தாலும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். லைட் எரியும் போது லைட் படுது கண்டிப்பா. இதுவே சாதாரண எல்லாருடைய வீட்லயும் நடக்கிறது தானே, இதுவே இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன பண்றோம், நம்ம கையிலேயே ஒருத்தர் இருக்காரு, செல்போன் அந்த லைட்டு, அவரை வந்து எப்போதுமே பாத்துக்கிட்டே இருப்பேன். அங்க ஸ்கிரீன் லைட்டு, டிவி ஏற்படுறது சகஜமா தான் இருக்கு. இப்ப நம்ம தினமும் உணவு முறையிலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கூட ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும். உடல் சூட்டை தணிப்பதற்கு, உடல் சூட்டை தணிக்கிறது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இன்னும் வேண்டாம், பால் குடிச்சாலே சூடு குறையும் சொல்றது இருக்கு. சரி, இன்னும் ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த விதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கூட தினமும் கொஞ்சோண்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா கூட ஒரு சப்ளிமெண்டாவும் ஆச்சு, உடம்பு சூட்டையும் குறைக்கிறதுக்கும். பாதாம் பருப்பு கூட தினமும் ஒரு நாள் பாதாம் பருப்பு கூட சோக் பண்ணிட்டு ராத்திரி, அடுத்த நாள் காத்தால ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டா கூட நல்லது இல்லையா? இரும்பு சத்து கொஞ்சம் முக்கியமானது பேரே பாருங்களேன், வெந்த அயம். வெந்தன்னா பதப்படுத்தப்பட்ட, அயம்னா இரும்பு, பதப்படுத்தப்பட்ட இரும்பு வெந்தயம். இது எப்படி பாருங்க, ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதாவது அந்த அயத்தையே வந்து அவங்க மாத்தி மேக்னடைஸ் பண்ணுறது. ஓகே, அப்படி செய்து அந்த மாதிரி பொருளை தான் வந்து சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் பார்த்தோன்னா அயச்செந்தூரம், அயச்செந்தூரம் அயச்செந்தூரம் அயகாந்த செந்தூரம்லாம் அவங்களாம் சொல்லுவாங்க பாருங்க. இது நம்ம தினமுமே நம்ம சமையல் கட்டில் இருக்கு. ஆமாம், நம்ம சமையல் அறையில் வச்சு சமையல் இருப்போம்னா சூடாகும். ஆமாம், ஆனால் சமையல் அறையில் அந்த பொருளை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோதான். அவ்வளோ எப்படி ஒழுங்கா ஒன்றுல ஊற வச்சு அது ராத்திரி கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சா சுகர் போகும், சுகரே போகும் பாருங்க. நிறைய பேருக்கு அதை வந்து சுகரை வச்சுட்டு இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஆமா, ஒன்றும் இல்லை, வெந்தயம், வெந்த அயம். ஸோ அழகா அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது, அதை எடுத்து மென்னோன்னா அப்படியே குழ குழ குழன்ட்டு வரும் காலையிலேயே அது வயிற்றுல போச்சுன்னா. இன்னொன்று இந்த தவத்துக்கு முக்கியமாக வந்து பிரச்சனை வருது பார்த்தோன்னா, இந்த வயிற்றுல வந்து இருக்கதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு டைஜஷன் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பார்ப்போம். சரி, இது பாருங்க, இந்த குழகுழப்பு வெந்தயம் சூட்டையும் குறைக்கும், இரும்பு சத்தையும் கொடுத்துச்சு, மலச்சிக்கலையும் போக்கிடும் பாருங்க. மல்டி பர்பஸ், மல்டிபிள் அட்வான்டேஜஸ், ஒரே பொருள் ஒரே பாருங்க, குட்டி குட்டி பொருள். அது நம்ம தனியா போய் இது வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நம்ம வீட்டு கிச்சன்லயே இருக்குது. அடிப்படை மருந்து, அடிப்படையிலே இருக்கக்கூடிய மருந்து, நம்ம பாட்டி வைத்தியம் கூட சொல்லலாம். அதை அடிப்படை மருந்து சொல்லுவாங்க, பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க, கிராமத்து வைத்தியம் சொல்லுவாங்க. ஆமா, இல்ல நம்ம வந்து
அப்படியே பின்னோக்கி போகணும். பின்னோக்கி போய் பார்த்தோன்னா எவ்வளோ விஷயங்களை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே இந்த சூட்டை குறைக்கிறது கூட நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். நிறைய பொருட்கள் இருக்குது. சாமிஜி சொன்ன டெக்னிக்ஸும் ஒன்று, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த முறைகளில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளும் எவ்வளோ விதத்தில் நம்ம பாருங்க, இந்த இன்னைக்கு கிடைக்காத கீரைகள் தான் இருக்கு பாருங்க. அதுதான் சொல்லுவாங்க சாத்வீகமான உணவுகள், அது இல்லவே இல்லை. பீஸா பர்கர் தானே, அதுதான். அப்போ அதை மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் வரல, ஸ்டமக் ப்ராப்ளம், வயிறுல வச்சுட்டு நம்ம இதை பண்ணோம்னா தியானம் எங்க இருந்து கான்சென்ட்ரேஷன் நமக்கு தியானத்துல போகாது. நீங்க சொல்ற மாதிரி வயிறு தவ நல்லா நடக்கும், வயிறு தவ நல்லா நடக்கும் சொல்லிக்கலாம். ஆமா, மகரிஷி பாருங்க சாப்பிடும்பொழுது எப்பொழுதுமே கீரை வகைகளை சேர்த்துப்பாங்க. அதாவது அவருடைய இதில் பார்த்தோம்னா வந்து சாதம் கொஞ்சோண்டு இருக்கும், இந்த பக்கத்துல நல்ல ஒரு கீரை நல்ல ஃபுல் கப் அளவுக்கு இருக்கும், காய்கறி ஒன்று தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான். நாம வந்து மாத்திக்கிறோம். இப்போ அந்த வயிற்றையும் கிளீனாக வச்சுக்கணும். வயிற்ற கிளீனாக வச்சாலே நிறைய உடம்பு சூடு குறையும் இல்லையா? உண்மையில் நிச்சயமா முக்கியமானது அதுதான் சொல்லுவாங்க. நம்ம இதுக்கெல்லாம் அது ஒண்ணு, அது ஒண்ணு, இன்னொன்று உடல் நோய்களும் வராது. அது ஆமா, அதுக்கு அடுத்தது அது. ஏன்னா அதுக்காக தான் நம்ம இப்ப எங்க போயிட்டு மருந்தை வந்து எடுத்துக்கணும்னு கேட்டா முத என்ன செய்யறாங்க, வயிற்று கிளீன் பண்றதுதான் மருந்து கொடுக்குறாங்க மருத்துவத்திலேயே. அப்புறம் தான் நான் கொடுக்குற மருந்து உன்னுடைய உடம்புக்குள்ளார ஊற ஆரம்பிக்கும், அப்புறம் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து போட்டுட்டு அடுத்த ரெண்டாவது நிமிஷத்துலயே சரியான நினைக்கிறோமே அவசரத்துல, சோ அதுக்கு மருந்து கேட்கிறோம். ஆனா அதோடைய பேஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ அது மருந்தை தேடலாம். இதை தேடணும்னாலே கண்டிப்பா இன்னைக்கு இந்த உடம்பு சூடு பிரச்சனை நிறைய பிரச்சனை, வித்து சக்தியை பாதிக்குது. ரொம்ப முக்கியமா சொன்னீங்க, ஏன்னா அடுத்த வர ஜெனரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு, நிறைய இருக்கு இன்னைக்கு. ஒண்ணுமே இல்லை, ஏன்னா லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கோம் சீட்ல, கம்ப்யூட்டருங்கிறது உடல் இயக்கம் குறைஞ்சு போச்சு. ஆமா ஆமா, மன இயக்கமே இல்லை. இப்போ அந்த லஞ்ச் டைம்ல எதை கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த மானிட்டர் முன்னாடி இருக்காங்க, இல்ல லேப்டாப் முன்னாடி இருக்காங்க, எதை கொடுத்தாலும் அப்படி நம்ம ஏதோ ஒரு பொருளை கொடுத்தா கூட அவங்க பாட்டு சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னா வாயில போகுதா மூக்குல போகுது? உண்மையிலே உண்மையிலே அப்படிதான் நடக்குது, அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. அதெல்லாம் வந்து அந்த அதான் ஃபோக்கஸ் இல்லை இல்லையா? ஃபோக்கஸ் இல்லாம ஏதோ ஒண்ணு செய்யும் பொழுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஏதோ நிறைய விஷயங்களா பிரியுது. சாமிஜி அழகா சொல்றாரு, சாப்பிட்ற சாப்பாடு எப்படி எழுத்தாதுக்கெல்லாம் பிரிந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடலுக்கு வேண்டிய ஆற்றலாக வருதுன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ கவனம் எனக்கு இருக்கணும். அதில் கவனம் இல்லையே, கவனம் இல்லையே, தியானமாக செய்யணும், சாப்பாடே தியானங்கிறாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே வந்து கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி ஒரு தியானம் கிடைச்சது. இப்போவா சாப்பாடு நேரத்தில், சாப்பாடு நேரத்தில் தியானமாக சாப்பிடணுன்றது இல்லை. இல்லை அது வந்து இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு இதுவாக சொன்னீங்க, சாப்பாடு நேரத்தை கூட சாப்பாடு கூட ஒரு தியானமாக செய்யணும். உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, பார்ப்பா சாப்பிடும் போது பேசக்கூடாது, வெறும் கைக்கு வாய்க்கு மட்டும்தான் சண்டை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், உண்மைதானே அது? செய்யறதே இல்லையே, அப்புறம் எங்கிருந்து உடம்புக்கு வந்து வேண்டிய சத்து கிடைக்கும்? அப்புறம் எங்கிருந்து தியானம் செய்ய கிடைக்காது? கிடைக்காது, நீங்க சொல்ற மாதிரி கிடைக்காது. உடம்பு சூடாக தான் செய்யும். அப்புறம் தியானம் வரல இல்லைன்னா வந்து சரி உடம்பு சூடாயிடுச்சு அதனால நான் தியானத்தை நிப்பாட்டிட்டேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. இருக்கு நரம்புக்கும் காயகல்பத்துல செய்யற நரம்புக்கத்துக்கு எவ்வளவு அற்புதமான வந்து பெனிஃபிட் இருக்குங்கிறாங்க. அதுவே வந்து நம்மளுடைய உடல் சூட்டை எல்லாமே சரி பண்ற அளவுக்கு இருக்கும், சமன்படுத்திடும். அப்புறம் அந்த நரம்புகளுக்கெல்லாம் வந்து முறுக்கேறும் பொழுது தியானம் கண்டிப்பா நல்லா செய்ய முடியும். கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா கூட அழகா செய்ய முடியும். உண்மையிலே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து இந்த நிறைய அன்பர்கள் கேட்கறது இதுதான், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்டது. நம்ம அதுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு நிச்சயமா நமக்கு நமக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட மாதிரி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, ஏன்னா நாமளே கூட வந்து சில நேரத்தில் உடம்பு சூடாக தான் செய்யுது. இது இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு பயிற்சி இல்லை. இந்த டிஸ்கஷன் வரைக்கும் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, தியானத்தால் மட்டும் உடல் சூடு வராது, நம்ம அதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிட்றான், சூடு தரக்கூடிய உணவு நம்ம சாப்பிட்ருக்கலாம், இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், உன்னுடைய மனதனுடைய எண்ணங்கள், அது மூலயமா வேறதான கூட இருக்கலாம். இருந்து நம்ம வந்து தியானத்து மேலே மட்டும் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க பாருங்க. அது இப்போ இனிமேல் வந்து
இதை வந்து ஒரு வேற வேற லெவல்ல வந்து திங்க் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து எனக்கு எனக்கு வந்து இந்த உடல் சூடுன்றது தியானத்தினால் மட்டும்தானா, இல்லை நேரம் உணவு சாப்பிட்டேன்னா, எனக்கு குடும்பத்தில் என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய இதில் ஒரு ரிலேஷன் கிட்ட என்னுடைய நடந்த சரௌண்டிங்கில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன, இப்போ எல்லாத்தையும் திங்க் பண்ணுவாங்கல்ல. இப்போ கண்டிப்பாக இப்போ திங்க் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு ரிசல்ட் வந்துடும். இல்லை நிச்சயமாக வந்துடும். இதை யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால இப்போ நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, ப்ளீஸ் இந்த தியானத்தையாவது ஒழுங்காக செய்துருவோன்னு நம்மளால செய்ய முடியும். நிச்சயம், நிச்சயமா, நிச்சயமாயா, நிச்சயமாயா, நிச்சயமா நம்ம செய்வோம். செய்து சாந்தியாக, ஆமாம், சாந்தி தவத்தை சாந்தியாக செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நிச்சயம். நம்ம அந்த சூட்டை குறைச்சிக்கிட்டாலே ஆமாம் குழப்பங்கள் நிறைய குறையும். நிச்சயமா, ஆமாம், இன்னைக்கு ஆமாம் தெரியாமல் அது குழம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூடு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சூடு அதிகமாக இருக்கும் பொழுது தூக்கம் போயிடுதுன்றாங்க. தூக்கம் போனாலே வந்து உடல் இயக்கத்தில் மாறுபாடு, மெட்டபாலிசத்தில் நமக்கு ரசாயன மாற்றம் வந்துடுது. நம்ம அப்போது உடலும் ஏதோ ஒன்று கெடு, ஒரு வகையில் கெடுது, மனசும் கெடுது. அப்போது எந்த இடத்துலன்றத கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டாலே போகிறது. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்னது தான் நம்மளை நாம ஈஸியாக சரிப்படுத்திக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இன்னொருத்தரோட அட்வைஸ் கூட நமக்கு வேணுங்கிற அவசியமே வந்து. ஆனால் எங்கே இதுதான் நம்பிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கூட வந்து செய்யறதே நிறுத்திடும். அந்த தப்பு தான் நம்ம பண்ணக்கூடாது. அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. செஞ்சுட்டு இருப்போம். ஆமா, செய்துட்டே இருக்கணும். அது பாட்டு செய்துட்டு இருக்கணும். சும்மாவாவது சாப்பிட்றோம். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொல்றீங்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்து தினமும் தூக்கம், காலை கடன் முடித்தல், காலையில் வந்து ஒரு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, வேலை, இப்படி பண்ணுற மாதிரி ஒரு இந்த தியான உடற்பயிற்சி, நம்ம காயகல்பத்தை பற்றி அதே மாதிரிலாம், அதே மாதிரி இந்த தியானத்தையும் ஒரு நித்திய கடனாக எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம கடமையாக எடுத்துகிட்டு வந்துடணும். கரெக்ட். நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாலே நமக்கு வந்து, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாலே குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல நடக்கின்ற நமக்கு அந்த சூழ்நிலைகள் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஏன்னா அந்த உடம்பு சூடும் இல்லை, மனசுலேயும் சூடு இல்லாமல் அந்த சாந்தி யோகம் செய்கிற ஒரு காரணத்தினாலேயே நமக்கு வந்து அமைதியாக இருக்க பழகிட்டோம். நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயம். கண்டிப்பாக அங்கே என்ன பிரச்சனை, கொந்தளிப்பு வந்தால் கூட நான் அமைதியாக தான் பார்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அமைதியாட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு விவாதமே இல்லையே அந்த இடத்துல. அங்கே போய் அகத்தாய்வு செய்யறதுக்கு வேலை இல்லை. அவ்வளோதான், அவ்வளோதான், ஆராய்ச்சி செய்யணும். வாழ்க வளமுடன்.